ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் உங்களுக்கு 35,400 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான தகுதி வந்து நீங்கள் 12th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணது, நீங்கள் டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட்டில் தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இது செயல்படுது. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ரெகுலர் கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது, கான்ட்ராக்ட் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக இருக்கும். ரெகுலர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாபு, அதே கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு வந்து டெம்பரரி தான் இருக்கும். இதில் ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்டிங் நேமை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சேலரி லெவல் உங்களுக்கு வந்து 78,800 உங்களுக்கு வந்து 209,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டெபுடேஷன் பேஸில் தான் வந்து இது எடுக்கிறாங்க. ஸோ அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் தான் இந்த ஒர்க்குமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பர்டிகுலர் போஸ்டிங் மட்டும் ஏஜ் லிமிட் வந்து 57 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் செக்ஷன் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு யூஆர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. சேலரி லெவல் வந்து உங்களுக்கு 44,900 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சினாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ டேரக்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். டேரக்டுன்னு இருக்கிறது எல்லாமே வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து 35,400 இதுக்கான சேலரி இருக்கும். 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் லைப்ரரி அட்டண்டன்ட் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 19,900 உங்களுக்கு சேலரி இருக்கும். 20 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிசைரபிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க, அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள், அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டேரக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க, கான்ட்ராக்டில் தான் இதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே பாருங்கள் இதில் இருக்குது. ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சுனா அப்ளை பண்ணிக்கலாம். 30,000 இதுக்கான சேலரியுமே இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து 11 மந்த் இதுக்கான ஒர்க்குமே இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, இதுக்கும் வந்து 30,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து காமர்ஸ் இல்லைனா வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து காமர்ஸ் நீங்கள் முடிச்சுனா அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு டேரக்டுன்னு கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். அதே வந்து உங்களுக்கு டெபுடேஷன் கான்ட்ராக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டில் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் தான். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே இதில் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதிலே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் போஸ்டலில் வந்து கொரியரில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் அந்த போஸ்டல் கவர் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்டன் போட்டு எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமும் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ஸில் இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் பேமெண்ட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.